கூலி உயர்வு கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் விசைத்தறி உரிமையாளர்களுடன் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 28வது நாளாக கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 80% கூலி உயர்வு கேட்டு போராடி வரும் விசைத்தறி உரிமையாளர்களுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதனையடுத்து நேற்று நடைபெறவிருந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஜவுளி உற்பத்தியாளர்கள் பங்கேற்காததால் பேச்சுவார்த்தை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய 200,000 விசைத்தறிகள் கடந்த 21ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திலே இன்று 26வது நாளாக போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் 1,300 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும். 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இதே இடத்திலே மீண்டும் பேச்சுவார்த்தை இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாளை காலை எங்களுடைய 2 மாவட்டத்தினுடைய கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டம் நடைபெறப் போகின்றது. அந்த கூட்டத்திலே மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம்.